எப்படி ஒரு வேர்ட்னால 4.5 கோடி மக்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் சைனால 1958 நடந்தது. அப்போ வந்து மவுஸ் ஜெடோங் தான் இங்கே இருக்க ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த சைனா வந்து அப்பவே ரொம்ப நல்லா விவசாயம் பண்ற நாடா இருந்துச்சு. யூகே வந்து எக்கனாமில ரொம்பவே டாப்பா இருந்துச்சு. மவுஸ் ஜெடோங் வந்து சைனாவோட எக்கனாமி ஏத்துறதுக்காக ஒரு கேம்பெயின் நடத்துறாரு. அந்த கேம்பெயின்ல ரேட்ஸ் பேரபோர்ட்ஸ் எல்லாம் கொள்றதுக்காக உத்தரவிட்டிருந்தாரு. எதுக்காக அப்படி சொன்னார்னா, அது கடிச்சு ஏதாச்சும் ஒரு வைரஸ் பரவக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஸ்பேரபோர்ட்ஸ் எதுக்காக கொண்டாங்கன்னா தானியங்களை சாப்பிட்டு போயிருது, அதனால சாப்பாடு குறைவு வந்துருக்க கூடாதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனாவை சேர்ந்த மக்கள் கவர்மெண்டே சொல்றாங்கன்னு சொல்லி கோடிக்கணக்கான ஸ்பேரபோர்ட்ஸ் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மவுஸ் ஜெடோங் வந்து அவரோட கேம்பெயின்ல ஜெயிச்சிட்டா இருந்தா நினைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு சாப்பாட்டோட பஞ்சம் வந்துருச்சு. அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஸ்பேரபோர்ட்ஸையும் கொண்டதுக்காக அங்க இருக்க எல்லா பூச்சிகளோட ஜனத்தொகை ரொம்பவே அதிகமாயிருச்சு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சைனா ஒரு விவசாய நாடா தான் இருந்துச்சு. இதுக்கு பூச்சிகளோட ஜனத்தொகை அதிகமானதுக்கு அப்புறம் அங்க இருந்த விவசாய நாடே அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் 4.5 கோடி மக்கள் வந்து சாப்பாடு கிடைக்காம இருந்து போயிருந்தாங்க. இதோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேச்சரோட விளையாடுறது தான். இதெல்லாம் அவர் எதுக்காக பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு நாட்டோட எக்கனாமியை உயர்த்துறதுக்காக தான். அது எந்தோட இறங்குச்சே தவிர ஏறவே இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவங்க சந்திக்கலாம். வந்துட்டா, பாய் பாய்.